தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்கள் நம் கனவில் வந்தால் என்ன பலன்கள் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நெருப்பு, சூரியன், தீ, இவைகள் கனவில் வந்தால் என்ன பலன்கள்? நெருப்பு கனவில் வந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். பூஜை செய்யும் ஓமகுண்டத்தை கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யமும் வந்து சேரும். தீ பிடித்து விட்டது போல கனவு வந்தால் தீமையான செய்திகள் வரப்போகிறது என்ற அறிகுறியாகும். நீங்கள் தீ மிதிப்பது போல கனவு கண்டால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போவதாக அர்த்தம். தீபத்தை கனவில் கண்டால் உடல் நலம் மேம்படும். சூரியன் கனவில் வந்தால் உங்களுக்கு இருக்கும் வியாதிகள் நீங்கி ஆரோக்கியமடைய உள்ளீர்கள் என்று அர்த்தம். விளக்கு எரிந்து கொண்டிருப்பது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது. சூரிய கிரகணம் ஏற்படுவது போல கனவு கண்டால் தீமை உங்களை சூழப்போகிறது என்று உள்ளர்த்தம். சூரிய கிரகணம் நீங்குவது போல கனவு கண்டால் உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை சுற்றி நெருப்பு எரிவது போல கனவு கண்டால் உடல் பலகீனம் சரியாகும். நீங்கள் நெருப்பு பற்ற வைப்பது போல கனவு கண்டால் உங்களின் முன்கோபத்தால் நல்ல வாய்ப்பை நீங்கள் நழுவவிட உள்ளீர்கள். தண்ணீர் சம்பந்தப்பட்ட கனவு பலன்கள். தண்ணீர் கொட்டுவது போல கனவு வந்தால் மிகுந்த பணவரவு ஏற்படும். இடியுடன் கூடிய மழை வருவது போல கனவு வந்தால் தேவையில்லாமல் செலவு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். படகு அல்லது ஓடம் தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பது போல கனவு வந்தால் துக்கச் செய்தி வரப்போவதற்கு இது அறிகுறியாகும். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் அனைத்தும் ஓடிவிடும் என்று பொருள். நீங்கள் கடற்கரையில் இருப்பது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய உள்ளீர்கள் என்று பொருள். நீங்கள் குளத்து நீரில் கால் கழுவுவதைப் போல கனவு கண்டால் உங்களிடம் இருந்த தரித்திரம் விலகி உங்களிடம் புது உற்சாகம் ஏற்படும். குளத்தில் தாமரையோ அல்லது அல்லிப்பூக்கள் பூத்திருப்பது போல கனவு கண்டால் தடையற்ற பணவரவு உங்களுக்கு ஏற்படும். குளத்தில் குளிப்பது போல கனவு வந்தால் உங்களின் நற்பெயரையும் வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது என்று பொருள். மழையை கனவில் கண்டால் மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது என்று பொருள். ஆற்று நீர், கடல் அலை போன்றவற்றை பிடிப்பது போல கனவு கண்டால் செல்வம் சேரப்போவதற்கான அறிகுறியாகும். வறண்டு போன குளத்தை கனவில் கண்டால் புது செலவுகள் அதிகம் உண்டாக உள்ளது என்று பொருள். குளத்தில் அதிக தண்ணீர் இருப்பது போல கனவு கண்டால் பெரிய இடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்க உள்ளது. குளத்தில் கால் கழுவுவதைப் போல கனவு கண்டால் உங்களிடமிருந்து தரித்திரம் விலகி ஓடும். தண்ணீரில் தத்தளிப்பது போல கனவு கண்டால் புதிய நட்பால் சிரமம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அருவியிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல கனவு வந்தால் பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் தண்ணீரில் மூழ்குவது போல கனவு கண்டால் உங்களின் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்பட போகிறது என்று பொருள். செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல கனவு வந்தால் உங்களுக்கு நன்மை செய்ய பல பேர் வரவுள்ளார்கள் என்று பொருள். நிலம் சம்பந்தப்பட்ட கனவு பலன்கள். பூமி குலுங்குவது போல கனவு ஏற்பட்டால் நீங்கள் இடத்திற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். மலையை உடைத்து குடைவது போல கனவு வந்தால் உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் நீங்க உள்ளது என்று பொருள். நீங்கள் மலையிலிருந்து உருண்டு விழுவது போல கனவு கண்டால் ஒரு பெரிய ஆபத்து உங்களை நோக்கி வருவதாக அர்த்தம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் மலை ஏறுவது போல கனவு கண்டால் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும். பசுமையான வயலை கனவில் கண்டால் மிகுந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று பொருள். நீங்கள் மலை ஏறுவது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். நீங்கள் மலையிலிருந்து விழுவது போல கனவு கண்டால் பெரிய ஆபத்து உங்களை நோக்கி வருவதாக பொருள். நீங்கள் மலையை உடைப்பது போல கனவு கண்டால் உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தவிடுபொடியாக உள்ளதாக பொருள். அடுத்து காற்று. காற்று வீசுவது போல கனவு கண்டால் உங்களின் எல்லா விருப்பங்களும் வெற்றிகரமாக ஈடேறும் என்று அர்த்தம். பனி பெய்வது போல கனவு கண்டால் உங்களுக்கு துன்பம் வரப்போவதற்கான அறிகுறி இந்த கனவு. புயல், காற்று, சூறாவளி ஆகியவை வருவது போல உங்கள் கனவில் கண்டால் நோய்கள் உங்களுக்கு ஏற்பட போவதன் அறிகுறியாகும். ஆகாயம். பிரகாசமான நட்சத்திரத்தை உங்கள் கனவில் கண்டால் குழந்தை வேறு ஏற்பட போவதற்கான அறிகுறி. நட்சத்திரங்கள் வானில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் நோக்கி செல்வது போல கனவு ஏற்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதாக பொருள். நிலவை மேகக்கூட்டம் மூடுவது போல கனவு வந்தால் புது பிரச்சனை ஏற்பட போவதற்கான அறிகுறியாகும்.
மின்னலை கனவில் கண்டால் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மேக கூட்டங்களை கனவில் கண்டால் சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் இப்பொழுது உள்ளீர்கள் என்று பொருள். நீல நிற வானத்தை கனவில் கண்டால் நல்ல பலன்கள் ஏற்படும் என்று அர்த்தம். ஆனால் சிவந்த வானத்தை கண்டால் நல்லதல்ல. வானவில்லை உங்கள் கனவில் கண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதாக பொருள். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவில் கண்டால் பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் என்று பொருள். நிலவை கனவில் கண்டால் தம்பதிகளிடையே அன்பும் காதலும் பெருகும். இடியுடன் கூடிய மழை பெய்வது போல கனவு கண்டால் சொந்தக்காரர்கள் சண்டைக்கு வரப்போவதாக பொருள். சந்திரனை சூரியன் பிடிப்பது போல கனவு கண்டால், அதாவது கிரகணம், உங்களுக்கு யோகம் ஏற்படும். இந்த கனவு பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் கனவு பலன்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.